மருத்துவ படிப்பிற்கான சிறப்பு கலந்தாய்வு தற்போது சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தொடங்கியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் பங்கேற்க உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேஷிடம் கேட்கலாம். வணக்கம் வெங்கடேஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அதாவது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு கடந்த 18ஆம் தேதி 7.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அடிப்படையில் நடைபெற்றது தொடங்கியது. இந்த நிலையில் நேற்றைய தினம் உள்ஒதுக்கீடு 7.5% இடஒதுக்கீடுக்கான கலந்தாய்வானது நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று சிறப்பு பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வானது இன்று தொடங்கியிருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் தொடங்கிய இந்த கலந்தாய்வானது நேரு உள்விளையாட்டு அரங்கில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கலந்தாய்வில் மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், வாரிசுகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கலந்தாய்வுக்கு மொத்தம் 156 எம்பிபிஎஸ் இடங்கள் மற்றும் 6 பிடிஎஸ் சிறப்பு கலந்தாய்வில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலந்தாய்வுக்கு சரியாக முன்னாள் ராணுவ வீரர்கள், அதே போல விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலர் வந்து இந்த பிரிவில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்வதால் வழக்கமாக நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதல் தளத்தில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வானது இன்றைய தினம் கீழ்த்தளத்திலேயே அவர்களுக்கு வசதியாக இருக்கும்படி தற்போது அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த கலந்தாய்வானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கலந்தாய்வில் குறிப்பாக 44 பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுப்பி விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விளையாட்டு பிரிவுக்கான கலந்தாய்வில் 15 பேருக்கும், அதே போல முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான கலந்தாய்வில் மொத்தம் 11 பேருக்கும் அழைப்பு கொடுத்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருகின்ற 23ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தினம் பொது கலந்தாய்வு, மருத்துவ படிப்புக்கான பொது கலந்தாய்வானது நடைபெற இருக்கிறது. அதே தொடங்கி 23ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை பொது பிரிவுக்கான கலந்தாய்வு நடைபெறும். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.